இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 ஒளியியல் பாடத்தோட பயிற்சி கணக்கீடுகளை பார்ப்போம். 2 கணக்குகள் தான் இருக்குது, அந்த 2 கணக்குகளை மட்டும் பார்ப்போம். முதல் கணக்கு, 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸில் இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பம் தோன்றும் இடத்தையும் அதன் தன்மையையும் கண்டறிக. இதுதான் கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பொருள் ஒன்று வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதுவும் 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யூவோட தொலைவு, அதாவது பொருளோட தொலைவு யூ இஸ் ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். இந்த மைனஸ் குறியீடு ஏ வருது நமக்கு தெரியும், லென்ஸில் இடதுபுறமாக இருந்தது அப்படின்னால நெகட்டிவ்ல வரும், வலதுபுறமாக இருந்ததுன்னா பாசிட்டிவ்ல வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ யூ வந்து -20 சென்டிமீட்டர். குவிலென்ஸை பொறுத்த வரைக்கும் குவிய தொலைவு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வரும், வலதுபுறமாக தான் குவிய தொலைவு வரப்போகுது, அதனால் ப்ளஸில் தான் வரும். அதனால் எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது பிம்பத்தோட தொலைவு. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க்னு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போவோம். 1/F இஸ் ஈக்குவல் டு 1/V -1/U. நமக்கு தேவை வி, அதனால் 1/V-யை வலதுபுறமாக வச்சுட்டு 1/U-வை நம்ம இடதுபுறமாக மாற்ற போகிறோம். அப்போ 1/V இஸ் ஈக்குவல் டு 1/F ப்ளஸ் 1/U-வாக மாறப்போகுது. மைனஸில் இருக்க 1/U அந்த பக்கமாக போகிறப்ப ப்ளஸ் 1/U-வாக ஆகிடும். அப்போ இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, 1/V ஈக்குவல் டு 1/F ப்ளஸ் 1/U. எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 10. யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20. அதே இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1/V ஈக்குவல் டு 1/10 -1/20 அப்படின்னு வரும். இந்த மைனஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், யூவோட வேல்யூ -20லையே, அதனால தான் இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். சரி, அப்போ இந்த 10-க்கும் 20-க்கும் நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20ன்னு வரும். அப்போ பகுதியில் 20 அப்படின்னு போட்டோம்னா தொகுதியை நம்ம மாற்றணும் இல்லையா, மாற்றுறப்போ என்னவாக வரும், 10×2 தான் 20, அதனால் தொகுதியிலையும் மாற்றணும், 1×2 அப்படின்னு. ஸோ 2 - இங்கே பகுதியில் 20 இருக்குது, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, மேலே இருக்க 1 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 2 - 1/20. 2லேருந்து 1 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 1 ஆன்சர். ஸோ 1/20, 1/V ஈக்குவல் டு 1/20 வந்திருக்குது. அப்போனா வியோட வேல்யூ 20 சென்டிமீட்டர், பொருளோட தொலைவு 20 சென்டிமீட்டர், பிம்பத்தோட தொலைவும் 20 சென்டிமீட்டர். அப்படின்னா பொருள் எந்த இடத்துல எவ்வளோ தொலைவில் இருந்ததோ, லென்ஸ்லேருந்து எவ்வளோ தொலைவில் இருந்ததோ அதே அளவு தொலைவில் பிம்பமும் நமக்கு கிடச்சிருக்குது. லென்ஸ்லேருந்து அதே தொலைவில் பிம்பமும் கிடச்சிருக்குது. இப்போ பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் என்ன அளவில் வந்துச்சோ அதே அளவில் தான் இருக்கும், தலைகீழான மெய்பிம்பமும் நமக்கு கிடைக்கும். அடுத்த கணக்கு, 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருள் ஒன்று 15 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழி லென்ஸிற்கு முன்பாக 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது எனில் லென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பத்தின் உயரத்தை கண்டுபிடி. இங்கே கொடுத்துருக்கிறது குழி லென்ஸு. குழி லென்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்வும் மைனஸில் வரும், யூவும் மைனஸில் வரும். அப்போ எஃப் ஈக்குவல் டு -15 சென்டிமீட்டர், யூ -10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வி தான் கண்டுபிடிக்க போகிறோம். லென்ஸு சமன்பாடு நமக்கு தெரியும், 1/F இஸ் ஈக்குவல் டு 1/V -1/U. இதிலேருந்து நம்ம 1/V-யை கண்டுபிடிக்கணும். அப்போ 1/V இஸ் ஈக்குவல் டு 1/F ப்ளஸ் 1/U. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. பிம்பத்தோட தொலைவு முதல்ல நமக்கு கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எஃப் வந்து -15, யூ -10, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம மேலேயும் கீழே அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, வி இஸ் ஈக்குவல் டு -6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பிம்பத்தோட தொலைவு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே நமக்கு பொருளோட தொலைவு இருக்குது, பொருளோட உயரம் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பிம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிக்க முடியும். பிம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு H'(H) இஸ் ஈக்குவல் டு V/U அப்படின்ற ஒரு வாய்ப்பாடு இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம பிம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கலாம். இதில் H' அப்படின்றதான் பிம்பத்தோட உயரம். ஸோ நமக்கு H' மட்டும் வேணும் அப்படின்னா H' இஸ் ஈக்குவல் டு V/U×H வரும். வி என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்லே அதுதான் -6. யூ என்ன கொடுத்தாங்க, -10. ஹச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. 6யும் 3யும் பெருக்கணும் அப்படின்னா 18. 18-ஐ 10-ஆல் வகுக்கிறப்ப நமக்கு 1.8 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அந்த மேலேயும் கீழே இந்த மைனஸு கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு H' என்ன கிடச்சிருக்குன்னா 1.8 சென்டிமீட்டர், அதாவது பிம்பத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 1.8 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அடுத்த வீடியோவில் வேறொரு பாடத்தை நம்ம பார்க்கலாம்.